முருகப்பன், சொல்லுங்க சார். சார் சங்கரன் சார் கூறியதற்கு ஒன்றும் சப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா காம்ப்ரிஹென்சிவா அவருக்கே உரிய பாவனைகள் விளக்கம் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா சண்டை வந்து நீ ஒரு சிநேகிதனாக பாவித்துக் கொள் என்ற ஒரு மந்திர வாக்கியத்தை கூறினார். அதை தவிர இறைவன் சூரியனுக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறான். வெப்பம் இருந்தால்தான் அவன் முகர்ந்து கொடார் தேறி சார்ந்த மழை போல் சரமுதித்து என்று மழை காலத்தில் மழையை பொழிய முடியும். வெப்பமாக இருக்கும் காலத்தில் அவன் வெப்பத்தை காண்பிக்காவிட்டால் நீர் பரப்பிலிருந்து நீர் எவ்வாறு மேகங்களாக மழை மேகங்களாக மாற முடியும்? சோ அவனுக்கு அந்த ஒரு கடமை இருக்கிறது. ஆகையால் அந்த கடமைக்குள் அவன் தன் கடமை செய்கிறான். தற்சமயம் சிவிலைசேஷன் வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறது. காடுகளை எல்லாம் அழித்து விட்டு அங்கே வீடுகளை கட்டிவிட்டோம். காலனிஸ் காலனிஸ் ஆக வந்துவிட்டது. எங்கும் எல்லாருக்கும் இந்த அனுபவம். சுற்றி ஒரு 10 வருடம் முன்னால் ஒரு பார்த்தை இருந்து பார்த்தால் சுற்றுப்புறம் நிறைய மரங்கள் கிளைகள் தெரியும். இப்பொழுது ஒரு 10ஆம் வீடு 10th floor மேலே பார்த்து பார்த்தால் எங்கும் கான்கிரீட் கட்டடங்கள் தான் தெரிகின்றன. நிறங்கள மரங்களை அழிக்கிறோம், காடுகளையும் அழித்து விடுகிறோம். மழை பொழிவது தடைப்படுகிறது. வெப்பத்தின் காலம் அதிகமாகிறது. அந்த வெப்பம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆகையால் ஒரு ஒழுங்குமுறை தேவை. ஒருவர் ஒழுங்குமுறை தேவை. அரசாங்கம் எல்லாம் சட்டம் எல்லாம் ஏற்றி இருக்கிறார்கள் பாருங்கள். ஆகையால் காலப்போக்கில் அந்த ஒரு சூப்பர்மெண்டல் கான்சியஸ்னஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அன்னை கூறியிருக்கார் அல்லவா. 1956 இறங்கிய ஒரு உதயமனத்தின் நியூ கான்சியஸ்னஸ் ஜனவரி 1ஆம் தேதி 1969 வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி நமக்கு ஒரு கவலை ஏற்படும் போது அந்த ஒரு கான்சியஸுடன் நாம் பிரார்த்தனை வைத்தால் நம் மனம் சாந்தி அடையும். இது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, பகவான் காயத்ரி கொடுத்திருக்கிறாரே, பகவானுடைய காயத்ரி சூரிய காயத்ரி பத்தி தானே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி வரஸ்ய தீமஹி என்னஹா சத்தியன தீபயேத். லெட் அஸ் மெடிடேட் ஆன் த லைட் ஆஃப் த சுப்ரீம் விச் ஷல் இல்யூமினஸ் வித் இட்ஸ்